அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட என்ற பகுதியில் கேலண்டர் கணக்கு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அதற்குரிய விடையை வந்து நாம் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஏற்கனவே வந்து கேலண்டர் டைப் கொஸ்டினுக்கு தனி வீடியோ இருக்குது, ரெண்டு டைப்பு. அதில் ஒரு டைப் தான் இவர் கேட்டிருக்கிறாரு, அந்த ரெண்டு வீடியோவும் பாருங்கள். இதற்குரிய விடையை வந்து நீங்களே வந்து எளிமையாக வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த நீங்கள் கேட்ட என்ற பகுதி எதற்காக அப்படின்னா, உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருந்தது அப்படின்னா, இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, தகவல் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான குறிப்புகளும் விடைகளும் வந்து அனுப்பி வைக்கப்படும். உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ள உதவும் ஒரு பகுதி தான் வந்து நீங்கள் கேட்டவை. இப்போ இந்த தேர்வு கேட்டிருக்கக்கூடிய வினா என்ன அப்படின்னா, 9 பிப்ரவரி 2013 அன்று செவ்வாய்க்கிழமை எனில், பிப்ரவரி 9 2012 அன்று என்ன கிழமை? ஆக்சுவலாக இது வந்து உண்மையான கிழமை கிடையாது. கேலண்டரில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 9 பிப்ரவரி 2013 செக் பண்ணிங்கன்னா செவ்வாய்க்கிழமை வராது. இவங்க வந்து ஒரு கொஸ்டினுக்காக இதை கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ரைட். இப்போ முதல்ல வரக்கூடிய தேதி என்ன? பிப்ரவரி 9 2012, ஓகேவா? ஸோ பிப்ரவரி 9 2012. அடுத்த தேதி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 9 2013. சரி, இந்த ரெண்டு தேதிக்கும் இடைப்பட்ட நாட்கள் வந்து நாம் கண்டுபிடிக்கணும், எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, 2012 ஜனவரி மாதம் எத்தனை நாள்? 31 நாள், ஓகேவா? அடுத்தது பிப்ரவரி மாதம்னா தேதி கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 31 9 40 நாள். அந்த 40 நாளை வந்து நான் கழிச்சிட்றேன். 2012 மொத்தம் எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னா, அது வந்து லீப் ஆண்டு. லீப் ஆண்டுனா 366 நாட்கள் இருக்கும். 366ல 40 கழிச்சிட்றேன், கழிச்சிட்டோம்னா 326 நாட்கள் கிடைக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 9 2012 டிசம்பர் 31 2012 நடுவில் வந்து 326 நாட்கள் இருக்குது. அதுக்கப்புறம் 2013 ஜனவரியில் எத்தனை நாள்? 31 நாள். அடுத்து கொடுத்துக்கிற தேதி என்னது? 9, ஓகேவா? ஸோ அப்போ இது கூட்டினீங்கன்னா என்ன வருது பாருங்கள், அதே 366 நாட்கள் வரும், ஓகேவா? சரி, இந்த 366 ஏழால் வகுங்க. ஏழால் வகுத்தீங்கன்னா 5 7 35, மீதி 1 16, 7 14, மீதி 2 வருது, ஓகேவா? மீதி 2 வந்ததுனால இப்போ இது வந்து கொடுத்துருக்குறாங்க. இது என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி தேதின்றதுனால முன்னாடி 2 நாள் போனோம். ஸோ முன்னாடி 2 நாள் போனீங்கன்னா திங்கள் ஞாயிறு. ஸோ அப்போ ஞாயிறு தான் வந்து ஆன்சர். ஏன் 2 நாள் முன்னாடி போகிறீங்கன்னா உங்கள் மீதி வந்து 2 வருது, அதனால் 2 நாள் வந்து முன்னாடி போகிறீங்க. ஸோ அப்போ பிப்ரவரி 9 2012 வந்து ஞாயிற்றுக்கிழமை, அவ்வளோதான் வந்து ஆன்சர், ஓகேங்களா? சரி, மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.